கடைசி ஒரு 4 மாசத்துல 6 ட்ரேடு மட்டும் பண்ணி 65,000 ரூபாய் நான் லாபம் பண்ணியிருக்கேன் 4 மாசத்துல. இந்த 4 மாசத்துலயும் எனக்கு ஒரு ஸ்டாப் லாஸ் கூட கிட்டால, ஒரு ட்ரேட்ல கூட லாஸ் வந்து வரல, எல்லா ட்ரேட்லயுமே நான் லாபம் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ நான் பண்ற ஸ்ட்ராட்டஜிக்கு வந்து 100% வந்து வின்னிங் ரேட் வந்து இருக்கு. அதே மாதிரி சிலர் கேட்கலாம், நீங்க கால்ஸ் கொடுக்குறீங்களா, அக்கௌண்ட் ஹேண்ட்லிங் பண்றீங்களா, கோர்ஸ் நடத்துறீங்களா, இந்த மாதிரி கேட்கலாம். அந்த மூணுமே வந்து பண்றது கிடையாதுங்க, இனிமே பண்ண போறதும் கிடையாது. அதே மாதிரி இதை பண்ணுற எல்லாருமே வந்து தப்பும் கிடையாது, சிலர் வந்து ஜெனியூனாகவும் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. சரி ஓகே, நான் இந்த 4 மாதத்தில் எப்படி இந்த ப்ராஃபிட் பண்ணேன், எதெல்லாம் ஃபாலோ பண்ணேன், என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணேன், எப்படி ஸ்டாப் லாஸ் போட்டேன், எப்படி டார்கெட் போட்டேன், எல்லாத்தையுமே பார்க்கலாங்க. அதே மாதிரி நான் ட்ரேடிங்காக வந்து ஒரு புக்கு வந்து எழுதியிருக்கேன், ஷேர் மார்க்கெட்டின் ஆசான், லா ஆஃப் அட்ராக்ஷன், ஷேர் மார்க்கெட், நல்ல ஒரு ஸ்டோரி, அதே மாதிரி மோட்டிவேஷனல், இந்த மாதிரி எல்லாமே இருக்கும். ஒரு 450 பேருக்கு மேலே புக்கு வாங்கியிருக்காங்க, ஒரு 40 பேர் வந்து ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. ட்ரேடிங்கை கற்றுக்கிறதுக்கு கஷ்டப்படுவாங்க இல்லையா, அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப எளிமையாக புரிகிற மாதிரி நான் சொல்லி கொடுத்துருப்பேன். புக்கு படிக்கிறது வந்து நல்ல ஒரு பழக்கம் தாங்க. ஸோ முடிஞ்சால் இந்த புக்கு வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது லாஸ்ட் 1 மந்தில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்டாக்ஸில் வந்து ப்ராஃபிட் பண்ணது லாஸ்ட் 1 மந்தில் வந்து 17,610, லாஸ்ட் 3 மந்தில் வந்து 42,000 ரூபா. அதே மாதிரி நான் இப்போ ஒரு 5 மாசமாக தான் ஸ்விங் ட்ரேடிங் வந்து பண்ணுறேன், அதுக்கு முன்னாடி வரைக்குமே ஆப்ஷன் ட்ரேடிங் மட்டும்தான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இப்போ ஸ்டேட்மெண்ட்டை வந்து காமிச்சிடுறேங்க. கரெக்டாக வந்து அக்டோபர் 1லிருந்து இப்போ வரைக்கும் பிப்ரவரி 17 வரைக்கும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா 65,599 ரூபா வந்து லாபம் பண்ணியிருக்கேன். ஒரு ட்ரேடில் கூட எனக்கு லாஸே வந்து வரலை. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், ஒரு மாதத்துக்கே 2 ட்ரேடு தான் வந்து பண்ணியிருக்கேன், அந்த 2 ட்ரேட்லையுமே நான் லாபம் தான் பண்ணியிருக்கேன். அடுத்து பாருங்கள், போன மாதம் நான் ட்ரேடே வந்து பண்ணல, இந்த மாதம் நான் ட்ரேடை வந்து பண்ணியிருக்கேன், அது ஒரே ஒரு ட்ரேடு மட்டும்தான் பண்ணியிருக்கேன், 17,610 ரூபா வந்து லாபம் பண்ணியிருக்கேன். ஸ்விங் ட்ரேடிங்கில் வந்து இது தாங்க, நம்ம வந்து வாங்கி வச்சதும் உடனே வந்து லாபம் தராது, ஒரு மாதம் கூட கேப் வந்து இருக்கும், ஆனால் லாபமும் வந்து தரும்போது அதிகமாக வந்து தரும். ஸோ இந்த 6 ட்ரேடுக்கும் நான் எந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணேன், இதெல்லாம் ஃபாலோ பண்ண சொல்லி நான் சொல்லிடுறேங்க. ஸோ நான் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி இந்த ரெண்டையும் ஃபாலோ பண்ணி நிஃப்டி மேலே கீழே போகிறத வச்சு அந்த ஸ்டாக்கை வச்சு நான் ட்ரேடை வந்து பண்ணியிருக்கேன். இப்போது மார்க்கெட் பேங்க் நிஃப்டி வந்து நல்லா வந்து கீழே வந்து போய்கிட்டு இருக்குது அப்படின்னா நான் வெயிட் பண்ணுவேன், நல்லா கீழே போனதுக்கப்புறம் எப்படியும் மேலே வந்து வரும் இல்லையா, நான் என்ட்ரி கொடுத்துருவேன். நிஃப்டி ஸ்டாக்ஸ்லேயும் பேங்க் நிஃப்டி ஸ்டாக்ஸ்லேயும் வந்து என்ட்ரி கொடுப்பேன். நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா நிஃப்டியும் பேங்க் நிஃப்டியுமே ஒரு கம்பெனி, அது மேலே கீழே போய்கிட்டு இருக்கு இந்த மாதிரி நினைக்கிறாங்க. அது உண்மை கிடையாது. நிஃப்டியில் 50 ஸ்டாக் இருக்கும், பேங்க் நிஃப்டியில் வந்து 12 ஸ்டாக் இருக்கும். அது மேலே கீழே போகிறத வச்சு அந்த 50 ஸ்டாக்கில் ஒரு 30 ஸ்டாக் வந்து நல்லா மேலே போகுது அப்படின்னா அன்றைக்கி நிஃப்டி வந்து மேலே போய்கிட்டு இருக்கும். அப்போ நல்லா வந்து கீழே வந்து வருது அப்படின்னா ஒரு 40 ஸ்டாக் வந்து கீழே வந்து வந்துக்கிட்டு இருக்கும். அப்போ இந்த 40 ஸ்டாக்கில் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா நிஃப்டி வந்து ஒரு 2-3 நாள் வந்து மேலே வந்து வந்தாலே போது நம்ம லாபம் வந்து பண்ணிடலாம். இந்த மாதிரி ஒரு ட்ரிக்கை யூஸ் பண்ணி நான் ட்ரேட் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் ப்ராஃபிட்டை காமிச்சிட்டு நான் ப்ரைஸ் ஆக்ஷன் யூஸ் பண்ணுறேன், அட்வான்ஸான ப்ரைஸ் ஆக்ஷன் யூஸ் பண்ணுறேன், இண்டிகேட்டர் யூஸ் பண்ணுறேன் இந்த மாதிரி சொன்னேன் அப்படின்னா நம்பிடுவீங்க. ஆனால் அது உண்மை கிடையாது. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா மார்க்கெட் வந்து நல்லா கீழே போகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவேன், கீழே போச்சு அப்படின்னா திரும்ப மேலே வரும்போது வாங்கிக்குவேன். இதுதான் வந்து நான் ஸ்விங் ட்ரேடிங்கில் வந்து பண்ணுறேன். ப்ரைஸ் ஆக்ஷன் வச்சு நீங்கள் பண்ணலாங்க, ஆனால் இந்த மாதிரி பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாகவே பண்ணலாம். அடுத்த செகண்ட் பாயிண்ட் வந்து நான் ஸ்டாப் லாஸ் வந்து போடவே இல்லை, எந்த ட்ரேடுக்குமே ஸ்டாப் லாஸ் போடலை, ஆனால் ப்ராப்பராக வந்து டார்கெட் வந்து போட்டேன். ஸ்டாப் லாஸே போடக்கூடாதுன்னு சொல்லி ஒவ்வொரு வீடியோலையுமே நீங்கள் சொல்லியிருக்கீங்க ப்ரோ, நீங்களே ஸ்டாப் லாஸ் போடக்கூடாதுன்னு சொன்னால் எப்படி, இந்த மாதிரி கேட்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விங் ட்ரேடிங்கில் வந்து ஸ்டாப் லாஸ் போடலை, ஆனால் ஆப்ஷன் ட்ரேடிங்கில் லாஸ்ட் ஒரு 3 மாதம் எடுத்துக்கலாமா, ஒரே நிமிஷருங்க. எஸ் லாஸ்ட்டு 3 மாசத்தில் 110,000 ரூபா வந்து லாபம் கிடச்சிருக்கு எனக்கு ஆப்ஷன் ட்ரேடிங்கில். அதாவது இன்றைக்கே வாங்குவேன், இன்றைக்கே விற்றுடுவேன், அந்த மாதிரி ட்ரேடை வந்து பண்ணிக்கிட்டு இருப்பேன். அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதம் வந்து ஒரு 15 ட்ரேடு வந்து பண்ணுறேன் அப்படின்னா ஒரு 7ல லாஸ் கொடுக்கும், 8ல ப்ராஃபிட் கொடுக்கும், இந்த மாதிரி தான் இருக்கும். அப்போனா ஆப்ஷன் ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக போட்டே ஆகணுங்க, ஸ்டாப் லாஸ் போடாமல் ட்ரேடே வந்து பண்ணாதீங்க. ஆனால் ஸ்விங் ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் நான் எப்படி பண்ணுறேன் அப்படின்னா ஒரு மாதத்துலேயே எனக்கு 10,000 ப்ராஃபிட் கொடுத்துருச்சு அப்படின்னா ட்ரேடை வந்து க்ளோஸ் பண்ணிடுவேன். அதுவே 5 மாதம் ஆகியும் எனக்கு டார்கெட்டே ஹிட் ஆகலை அப்படின்னாலும் அந்த ட்ரேடை வந்து க்ளோஸ் பண்ண மாட்டேன், வெயிட் பண்ணுவேன். ஸோ செகண்ட் பாயிண்ட் வந்து ஸ்டாப் லாஸ் வந்து போட மாட்டேன், டார்கெட் வந்து ப்ராப்பராக போடுவேன். அடுத்து தேர்டு பாயிண்ட் வந்து கமிட்மெண்ட் அப்படிங்கிறது இருக்கக்கூடாதுங்க. எனக்கு
ஸ்விங் ட்ரேடிங்லேருந்து மாதம் 10,000 வந்தே ஆகணும், அதை வச்சு தான் நான் செலவு பண்ணி ஆகணும், வீட்டில் கடன் இருக்குது, இந்த மாதிரி ஒரு கமிட்மெண்ட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து எமோஷ்னல் ட்ரேடு வந்து பண்ணிடுவீங்க. ஆனால் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா ஆப்ஷன் ட்ரேடிங்கும் பண்ணேன், ஸ்விங் ட்ரேடிங்கும் பண்ணேன், இன்வெஸ்டிங்கும் பண்ணேன். அப்படிங்கும்போது எனக்கு ஒன்றில் வந்து லாஸ் வந்தாலும் இன்னொன்று வந்து ப்ராஃபிட் கொடுத்துரும். ஸோ மந்த் எண்டில் பார்க்கும்போது கண்டிப்பாக ப்ராஃபிட்டில் தான் இருப்பேன் ஏதாச்சும் ஒன்றில். ஸோ இந்த ஸ்விங் ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் கமிட்மெண்ட் அப்படிங்கிறது இருக்கவே கூடாதுங்க. உங்களுக்கு 1 இயராகவும் லாஸ் போகலாம், 2 இயர்ஸாகவும் போகலாம். நீங்கள் ஸ்டாப் லாஸ் போடாமல் ட்ரேடு வந்து பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி நடக்கலாம். ஏன்னா நிஃப்டி பேங்க் நிஃப்டி அப்படிங்கிறது எப்போதுமே வந்து அப் ட்ரெண்ட்லேயே இருக்காது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் சில வருஷங்கள் வந்து பயங்கரமாக வந்து டவுன்லாம் போயிருக்கும். அந்த டைமில் அந்த ஸ்டாக்கில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக பெரிய நஷ்டத்தில் வந்து இருந்திருப்பீங்க. நான் ஒரு 3 லேக் வந்து ஸ்விங் ட்ரேடிங்க்கு வந்து யூஸ் பண்ணுறேன், 1 லேக் கூட லாஸ் வந்து கொடுத்துருக்கலாம். திரும்ப அந்த லாஸ் வந்து ரெக்கவரி ஆகிறதுக்கு 1 இயர் கூட ஆகலாம். அப்போது 2 வருஷம் வந்து நான் வெயிட் பண்ண வேண்டியது இருக்கும். இதே மாதிரி நடக்கவே நடக்காதா அப்படின்னா நடக்கும், இனி நடக்கலாம். அதையும் நான் ஏற்றுக்கிட்டு தான் ட்ரேடு வந்து பண்ணுறேங்க. ஸோ நீங்கள் ஸ்விங் ட்ரேடிங்கை வந்து பண்ணுறீங்க அப்படின்னா கமிட்மெண்ட் எதுவுமே இல்லாமல் வெயிட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் ஸ்டாப் லாஸ் போடாமல் ட்ரேடு வந்து பண்ணலாம். இது வந்து 3rd பாயிண்ட்டு. அடுத்து 4th ஒன்று வந்து என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து யூஸ் பண்ணேன் அப்படின்னா நான் பெருசாக வந்து ஸ்ட்ராட்டஜி எதுவுமே யூஸ் பண்ணலாம், ஜஸ்ட் ஒரு ட்ரிக்கு தான் யூஸ் பண்ணேன். மார்க்கெட் நல்லா கீழே வரும்போது ஸ்டாக்ஸ் வந்து பார்ப்பேன். இப்போ பேங்க் நிஃப்டி ஸ்டாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா HDFC பேங்க் இருக்கு இல்லையா, அது நல்லா கீழே வந்து வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா பார்ப்பேன் மார்க்கெட்டு வந்து எது வரைக்கும் கீழே வரலாம். இங்கே ஒரு ப்ரீவியஸ் லோ இருக்குது, இது வரைக்கும் கூட கீழே வரலாம். 1332 வரைக்கும் கூட கீழே வந்து வரலாம். 1700லேருந்து ஒரு 400 பாயிண்ட் வந்து கீழே வந்து வந்துருச்சு. அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஒரு ரிஸ்க் எடுத்து என்ட்ரி கொடுப்பேன். மக்கள் பண்ணக்கூடிய தப்பை வந்து நான் பண்ணுறது கிடையாது, நீங்களும் பண்ணாதீங்க. மக்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த ஹை இருக்கு இல்லையா, இதை வந்து பிரேக் அவுட் பண்ணும்போது இங்கே என்ட்ரி கொடுப்பாங்க. ஓகே, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா மார்க்கெட் நல்லா கீழே வரும்போது இங்கே என்ட்ரி கொடுத்துருவேன். ஓகே, அப்போது ஃபேக் பிரேக் அவுட் பண்ணுறதுக்காகவாச்சும் அவன் கொஞ்சமாச்சும் மேலே போவான் இல்லையா, இப்படியாச்சும் போவான் இல்லையா. அப்படி போகும்போது நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா இங்கே ட்ரேடை வந்து க்ளோஸ் பண்ணுவேன். நிறையா பேர் இந்த இடத்துல பை பண்ணுவாங்க. ஸோ இதை நான் கரெக்டாக வந்து பண்ணிக்கிட்டே இருக்கேன். இது வந்து சைக்காலஜி யூஸ் பண்ணி நம்ம ட்ரேடு வந்து பண்ணுறது. இதுக்கு வந்து நம்ம ப்ரைசாக்ஷன் பேட்டர்ன்ஸ் அந்த மாதிரிலாம் கிடையாது. ஜஸ்ட்டு வந்து நம்ம இந்த லைன்லாம் வந்து வரைய தெரியணும், ட்ரெண்ட் லைன்லாம் வரைய தெரியணும், கேண்டில் ஸ்டிக்லாம் தெரிஞ்சிருக்கணும். பேசிக்கான நாலேஜ் இருந்தாலே போதுங்க, நீங்கள் நல்லா ப்ராஃபிட் பண்ண முடியும். அதே மாதிரி நான் 3 லேக் வச்சு ட்ரேடு பண்ணுறதுனால எனக்கு 4 மாதத்துக்கு வந்து 60,000 கிடச்சிருக்கு. அதுவே நான் ஒரு 10 லேக் 20 லேக் வச்சு நான் பண்ணியிருந்தேன் அப்படின்னா 6 லேக் 10 லேக் அந்த மாதிரி கூட கிடச்சிருக்கும். நான் ஃப்யூச்சரில் வந்து பண்ண தான் போகிறேன், இப்போதைக்கு என்கிட்ட எவ்வளோ பணம் இருக்கோ அதை வச்சு நான் ட்ரேட் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னோடய வயசுக்கும் நான் சம்பாதிக்கிற பணத்துக்கும் எனக்கு கரெக்டாக போதுமான அளவு வந்து இருக்குது. ஆனால் ஃப்யூச்சரில் வந்து இப்படி இருக்க போகிறது கிடையாது, கண்டிப்பாக நம்ம இம்ப்ரூவ் ஆக ஆக நம்ம கேபிட்டலை வந்து அதிகப்படுத்த தான் போகிறோம். ஸோ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா மார்க்கெட் கீழே வரும்போது இங்கே பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆகுதா, டபுள்யூ பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுதா, கேண்டில் ஃபார்ம் ஆகுதா, எந்த மாதிரி கேண்டில் ஃபார்ம் ஆகுது, நிறைய பேர் செல் பண்ணிட்டாங்களா, பை பண்ணிட்டாங்களா, எந்த இடத்துல பை பண்ணியிருப்பாங்க, எந்த இடத்துல செல் பண்ணியிருப்பாங்க, ஓகே பேங்க் நிஃப்டி எப்படி போய்கிட்டு இருக்கு, நிஃப்டி எப்படி போய்கிட்டு இருக்கு, இந்த மாதிரி ஜஸ்ட்டு பார்த்துட்டு நான் இன்வெஸ்ட் பண்ணிடுவேன். ஓகே, இந்த மாதிரி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாங்க. ஆனால் மார்க்கெட்டு வந்து நல்லா கீழே வரும்போது இன்வெஸ்ட் பண்ணுங்கள். நல்ல ஸ்டாக்காகவும் இருக்கணும். நிறைய பேர் வந்து அந்த கம்பெனி மூன்ற அளவுக்கு போயிடுவாங்க, அந்த ஸ்டாக்கில் போய் இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா அது எப்போவும் மேலே வரனே தெரியாது. அதனால் நல்ல கம்பெனியாகவும் இருக்கணும், டவுனும் போயிருக்கணும், பயப்படாமல் இன்வெஸ்ட் பண்ணணும். அடுத்து லாஸ்ட்டு ஒன்று, இதெல்லாம் வந்து நம்ம பண்ணிடுவோம், இதெல்லாம் பண்ணுறதுக்கு வந்து இன்னொரு விஷயம் தேவைப்படும், பொறுமை. இப்போ மார்க்கெட் இங்கேருந்து கீழே வந்துக்கிட்டே இருக்குது. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வெயிட் பண்ணிடுவாங்க, கீழே வர வரைக்கும் வெயிட் பண்ணிடுவாங்க, கீழே வந்துட்டு மேலே போகும்போது என்ட்ரியும் கொடுத்துருவாங்க. ஆனால் இது வரைக்கும் விட மாட்டாங்க, ஒரு பயத்தில் எமோஷ்னல் ட்ரேடு வந்து பண்ணிடுவாங்க. நீங்கள் நிறைய ட்ரேடு பண்ணால் மட்டும்தான் அது எமோஷ்னல் ட்ரேட் அப்படிலாம் கிடையாதுங்க. நீங்கள் ப்ராப்பராக வந்து டார்கெட் வந்து போடலை அப்படின்னாலுமே அதுக்கு பேர் வந்து எமோஷ்னல் ட்ரேடு தான். ஃபுல் டார்கெட் வந்து விடாமல் பாதிலேயே ட்ரேடை வந்து க்ளோஸ் பண்ணிட்டு வெளியே வர்றது, அப்படி ட்ரேடு வந்து பண்ணாலும் பெரிய லாபம் வந்து பார்க்க முடியாது. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் இந்த ஷேர் மார்க்கெட்டில் வந்து முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரம் எல்லாமே கற்றுக்கோங்க. அப்புறம் நிறைய அனலைஸ் பண்ணாமல் கொஞ்சம் பொறுமையாக நீட்டாக சிம்பிளான ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி ட்ரேடு வந்து பண்ணாலே போதுங்க, நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் வந்து ப்ராஃபிட் வந்து பண்ண முடியும். நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் வந்து ஸ்ட்ராட்டஜியே இல்லாமல் ட்ரேடு வந்து பண்ணக்கூட ப்ராப்பராக ஸ்டாப் லாஸ் போட்டுட்டு ப்ராப்பராக டார்கெட் போட்டுட்டு பொறுமையாக எமோஷ்னல் ட்ரேடு பண்ணாமல் இந்த 4 ஃபாலோ பண்ணி ட்ரேடு வந்து பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் லாபத்தில் தான் இருப்பீங்க. ஷேர் மார்க்கெட்டில் ஸ்ட்ராட்டஜி வந்து 30% தான் உதவும்.
மீது 70% வந்து நான் சொன்ன அந்த 4 தான் உதவும். அதை கரெக்டாக வந்து பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.